தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்ட விதிகள் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு புறம்பாக தேர்தல் ஆணையம் நடக்கிறது என்று தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்தின்றி அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு இந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இது சார்ந்த ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருந்த நிலையில் மீண்டும் மற்றொரு மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் சட்ட விதிகளுக்கும் எதிராக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் என்னென்ன? இந்திய தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார். மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்துடைய சட்ட விதிகளுக்கு எதிராகவும் நீதிமன்ற வழக்கு உத்தரவுகளுக்கு புறம்பாகவும் தேர்தல் ஆணையமானது அதிமுக விவகாரத்தில் நடந்து கொண்டு வருவதாக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அந்த மனுவில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வழக்கமாக வேட்பாளர்கள் தேர்தலுக்காக தாக்கல் செய்யும் அந்த நாமினேஷன் ஃபார்ம் என அழைக்கப்படும் அந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பி படிவங்களில் கையெழுத்திடுவதற்கு அதிமுகவின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இரண்டு பேருக்கும் உரிமை உள்ளது. அதற்கான ஸ்பெசிமென் படிவங்கள் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கங்களில் இடம்பெற்றுள்ளன. இருந்தாலும் இந்த முறை ஒருவருடைய கையெழுத்தை மட்டும் வைத்து வேட்பாளருடைய படிவங்களை தேர்தல் ஆணையமானது ஏற்று வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். மேலும் இரண்டு பேரும் கையெழுத்திடுவதற்கான ஒரு அங்கீகாரம் என்பது இருக்கும் பொழுது ஒருவரின் கையெழுத்தை மட்டுமே வைத்து வேட்பாளருடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் முன்வைத்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தன்னுடைய மனுக்களுக்கு தேர்தல் ஆணையமானது பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்துடைய விதிகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள ஸ்பெசிமன்களில் தன்னுடைய கையெழுத்து இருக்கும் பொழுது அதை அங்கீகரிக்காமல் அவர் இருக்க முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு வேட்பு மனுக்கள் தாக்கலுக்கான நேரமானது முடிவடைந்து ஸ்க்ரூட்டனிக்கான அந்த கால அவகாசமும் நாளையுடன் முடிவடைய உள்ள சூழலில் தன்னுடைய மனுக்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையமானது நிராகரித்து வருவது சட்ட விதிகளுக்கு புறமானது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் தேர்தல் ஆணையமானது ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. முறையான ஒரு விசாரணையை தேர்தல் ஆணையமானது நடத்தி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.